ஸ்ரீ தர்மசாஸ்திர அனுதான சேவா சபை சார்பாக 11வது ஆண்டு வெற்றிகரமாக முதல் நாள் அன்னதானம் முடிவிலே இந்த பஜனையில் பாடி எல்லோருடைய மனதையும் ஐயப்பன் மனதையும் குளிர் வைத்திருக்கின்றோம். எல்லாரும் எல்லா நலமும் பெற்று வாங்க. இறைவன் அருளால் எனக்கு ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா அரிகரசர் அருள்சாமி அவர்கள் இன்று நம்மோடு இருக்கிறார். நீண்ட காலம் ஆயுளோடு இருக்க நாம் அனைவரும் அந்த ஐயப்பனை பிரார்த்தித்து அடுத்த ஆண்டு வர வேண்டும், அருளை தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். 10 ஆண்டுகள் திறமணம் சிறப்பாகவும் நடந்து வந்த 10 ஆண்டுகள் சிறப்பாகவும் அற்புதமாகவும் நடந்து வந்த அன்னதான பெருவிழா 11வது ஆண்டு சிறிய குறையுடன், குறை இல்லை, நம்மகிட்ட இருந்து வருது பிரிஞ்சு போன குறை தான். வேறு அவர் பிரிஞ்சு போனாலும் கூட அவங்க இருந்து செய்த சிறப்பான முறையில் இன்று அன்னதானம் நடைபெற்று பெரிய மகிழ்ச்சியுடன் 10 ஆண்டுகளில் நடைபெறாத ஒரு பஜனையை இன்று நடைபெற்று ஒரு ஆனந்த நிலையில்
மக்களை திருக்கின்றோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ தர்மசாஸ்திர அன்னதான சேவா சமிதியின் சார்பாக இந்த ஆண்டு 11ஆம் ஆண்டாக அன்னதானத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இந்த அன்னதானத்தில் மிகவும் சிறப்பான, என்னை பொறுத்தவரையில் மிகவும் சிறப்பான ஒன்று என்னவென்றால், எனது குருவின் 36ஆம் ஆண்டு நிறைவு விழாவாக அமைந்து மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. எனவே இந்த அன்னதானம் மிகவும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நடைபெற ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். சாமி அன்னதான சேவா சமிதி 10 ஆண்டுகள் முடிந்து 11ஆவது தொடக்கத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இதில் வந்து சபரிமலை சரித்திரத்தில் இந்த மாதிரி ஒரு அன்னதானம் எப்பொழுதும் நடந்தது கிடையாது. எனவே இவர்கள் மேலும் மேலும் பல ஆண்டுகள் நடந்து நாங்களும் அதில் பங்கு பெற்று எங்களுடைய சிறு உழைப்பையும் அதில் கொடுத்து எல்லாம் அல்ல இறைவன் அவர் பொன்னடி திருநூலில் போட்டு இங்கே வந்தவங்க மறுபடியும் எல்லோரும் வர வேண்டும். எங்கள் குருசாமி கண்ணன் குருசாமி நம்ம ராஜேஷ் குருசாமி இன்னும் மற்ற குருசாமி எல்லோரும் வாசகுருசாமி எல்லோரும் ஒன்றாக மறுபடியும் வந்து மீண்டும் எங்களுக்கு ஆயுதம் கொடுத்த அந்த இறைவன் எங்களுக்கு மேலும் மேலும் இந்த அன்னதை மிகவும் சீரும் சிறப்பாக நடத்த முடியும். இந்த அன்னதானுக்கு வந்த அனைவரும் அன்னதால் சிறப்பு கொண்ட அனைவருக்கும் அவருடைய பாதங்களை தொட்டு மனமாற நான் பிரார்த்திக்கின்றேன். நல்ல நலம் சுவாமியை இன்று சபரிமலைக்கு 38 ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த 11ஆவது ஆண்டு அன்னதானம் ஆரம்பித்து நம்ம சங்கத்தை அன்னதான சேவா சமிதின்னு நம்ம ஒரு சங்கத்தை ஆரம்பித்து நம்ம அன்னதானம் போடுறதுக்கு ஆரம்பித்தோம். இன்றோடு 11 வருஷமாக நிறைவடைகிறது. இந்த 11ஆவது ஆண்டு இன்று முதல் நாள், 2 நாள் அன்னதானம், அதில் இன்று முதல் நாள் அன்னதானம் வெற்றிகரமாக சாமிகளுக்கு அன்னதானம் செய்திருக்கிறோம். இந்த ஐயப்பனுடைய அருளும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இதை செய்திருக்கிறோம். ஆனால் மீண்டும் தொடர்ந்து ஐயப்பனுடைய அருள் கிடைக்க வேண்டும். எங்களை அன்னதானம் நீடித்து அன்னதானம் போடுவதற்காக ஐயப்பன் எங்களுக்கு வரம் தருவார்னு ஐயப்பனை வேண்டிகை கேட்டுக்கொண்டு இத்திரம் முடித்துக் கொள்கிறேன். சாமி சார் ஐயப்பன் இந்த அகில பாரத ஐயப்ப சேவாசனத்துடைய சார்பில் மூங்கில் திருப்பட்டு அன்னதான சேவா சமிதியின் சார்பாக 11ஆவது ஆண்டாக இங்கே மிக சிறப்பாக நடைபெற்று முதல் நாள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இங்கே அருமையான அன்னதானம் பெற்று பக்தர்களுக்கு கொடுத்து எங்களுடைய சேவை மகத்தானது என்பதை காக்கும் வகையிலையும் ஐயப்ப பக்தர்களுக்கு ஐயப்பன் அருள் பெற வேண்டி அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டு அவர்கள் மகிழ்வித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவை மீண்டும் தொடர வேண்டும். காலாகாலமாக எங்களுக்கு வந்து என்றும் உதவியோடு பக்தர்களின் ஆசையோடு ஐயப்பனின் ஆசையோடு இதனுடைய சேவை தொடர்ந்து அன்னதான தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஐயப்ப சக்தி ஐயப்பனை வேண்டி நான் கோருகிறேன்.